மக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைப்பேன் என்று போராடி வரன் ஆபீசர். அதுக்கு ஒரு உதாரணம் வர்லா புயல் வேட்டியை படிச்சுக்கிட்டு போயிருந்தேன். 45 நிமிடம் மௌனமாக இருந்து தியானம் பண்ணி அம்மாட்ட கேட்டு, அம்மா இல்ல படாத பாடுபடுத்துறாங்கம்மா, படாத பாடுபடுத்துறாங்கம்மா. 40 நிமிஷமா ஒரு இம்மியல் ஆசையம் கண்ணை மூடிட்டே இருந்தாரு. நான் 40 கண்ணை மூடாம வருகிறேன். எந்திரிச்சு மனசறிஞ்சு சொன்னாரே நினைச்சேன். அவர் சொல்லல, அம்மா சொல்ல சொல்றாங்க. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டீங்க, தமிழகனுடைய மானத்தை காப்பாத்திட்டீங்க. மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அது நேர்மையின் ஒரு பிறப்பு. எனக்கு இன்னொரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து ஜெயா டிவியை யாரும் பார்க்காதீங்க. நாங்கெல்லாம் படத்துல தான் கதாநாயகன். இன்னைக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எல்லாத்துலயும் அண்ணன் வந்து கதாநாயகன் நடிக்கிறாங்க. மீண்டும் ஆட்சி அமைத்த காரணத்தினால்தான் இந்த 2017 புரட்சி தலைவர் 100 நாள் விழாவிலே அம்ம தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் ஆட்சி இருக்கிறது. அம்மா அம்மை விட்டு சென்ற பின்பு அம்மா இல்லாத இந்த நேரத்தில் அம்மாவால் அடையாளப்பட்ட அருமைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு கழகமும் தரக்கூடாது, மக்கள் இதில் பேர் வாங்கணும் சொல்லி மும்முரமாக பம்பரவ சுட்டி பணியாற்றி என்பது நாட்டுக்கு கற்றுக்கிறார். சமீபமான 2 மாச காலத்தில் என்ன குறை அங்க இருந்துச்சு, எந்த குறையும் சொல்ல, மக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைப்பேன் என்று போராடி வரணும் ஆபீசர். அதுக்கு ஒரு உதாரணம், இந்தியாவிலே மெரினா பீச் உலகத்தில் கின்னஸ் ரெக்கார்ட் 2வது பெரிய இடம். அங்கே இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் அறப்போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டுக்கு நடத்தினார்கள் போராட்டம். அண்ணன் அவர்கள் உடனடியாக டெல்லி சென்று அங்கே தங்கி மோடியும் பிரதமர் மோடியுமே பார்த்து வந்து அவசர சட்டம் இயக்கி ஜல்லிக்கட்டுக்கு ஓகே பண்ணி பண்ணார். அந்த சட்டம் வந்தது நினைக்கும் போது அரசியல் சட்டம் மேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய எண்ணத்தில் அவர் இருக்கிறார். எல்லாருடைய ஒட்டுமொத்த தலைவர் உரிமையில் அவர் இருக்கிறார். கிருஷ்ணா நதி வேணுமா, நான் செய்கின்றேன். ஆந்திர முதலமைச்சர் சின்ன பாப்பை கொண்டு வந்தேன். நீர் தேர்வா மக்களுக்கான போராடுறேன். வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போயிருந்தேன். கப்பல் குட்டி ரெண்டு எண்ணெய் என்ன குறை, என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ராஜினாமா கொடுத்துட்டு ஒரு நாள் முடிஞ்சு மெரினா பீச்சில் போய் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். 40 நிமிஷமா ஒரு இம்மியல் ஆசையம் கண்ணை மூடிட்டே இருந்தாரு. நான் 40 கண்ணை மூடாம வருகிறேன். என்ன ஆட்சி அனுப்ப எந்திரிச்சு மனசறிஞ்சு சொன்னாரே நினைச்சேன். அவர் சொல்லல, அம்மா சொல்ல சொல்றாங்க. மனசு சொல், உனக்கு பக்கம் உனக்கு துணி நாடிக்கிறேன். நான் என்ன உருவாக்கப்பட்டவர்கள், எந்த அளவுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம், எப்படி பொசிஷன் முதலமைச்சர். நான் நிற்கிறேன், இடிச்சு நிற்கிறேன், நான் பாக்கு டிவி இடிச்சுட்டே நிற்கிறேன். யார் இப்பா அவர் சொல்ல, எல்லாம் ஓப்பன சொல், நானே புகழ்ந்தது, மக்களும் புகழ்ந்தார்கள். கடந்த பொதுக்குழுத்தை நானே புலையும் புகழ்ந்தேன். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் புயல் தலைவர் சொன்னேன். புயல் தலைவர் தான் சொன்னேன், ஆனா சூழ்ச்சிகளை சுருட்டி கொண்டு போகும் சுனாமியாக இருப்பார் என்று நினைக்கிறேன். சாதாரண விஷயம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் சக்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அது நேர்மையின் ஒரு பிறப்பு. நான் சொல்லுங்க, நான் மேலூர்ல காலேஜ் படிக்கும் போது ஒரு படம் பார்த்த ராஜநாகம் படத்துல ஸ்ரீகாந்த் சுரண்டு வசம் பாடுறப்ப, நாங்கெல்லாம் படத்துல தான் கதாநாயகன். இன்னைக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எல்லாத்துலயும் அண்ணன் வந்து கதாநாயகன் நடிக்கிறேன்.
அடிவேல சொன்ன மாதிரி காது கருகுற மாதிரி திட்டுறாங்க என்ன போய் ஊர்ல போகுது சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க பொசிஷன் என்ன அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது தொகுதிகளை ஓட்டு கணப்பது நாங்க மீட்டிங் போது நாங்க ஆக மக்கள் சக்தி தான் மாமர சக்தி மாணவர சக்தி அதை விட பெரிய சக்தி என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அன்பு சகோதர தியாகம் அவர்கள் சொன்னார்கள் கட்டின போராடி நானும் தர்றேன் என்னோட அன்பை நகர நடிகர் தியாகம் வந்திருக்கார் அவராகட்டும் என்னுடைய மன்றங்கள் லட்சம் லட்சம் மன்ற தோழர்கள் கண்டிப்பாக அழகு வளர்த்து இன்றும் நீங்கள் வாழ்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கள் ஆளுநர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்பொழுது சுயமரியாதை தன்மானம் வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்தில் போய் ஒரு 45 நிமிடம் மௌனமாக இருந்து தியானம் பண்ணி அம்மாட்ட கேட்டு அம்மா என்ன படாத பாடுபடுத்துறாங்கம்மா படாத பாடுபடுத்துறாங்கம்மா எனக்கு எப்படியாவது ஒரு வழிகாட்டுமான்னு கெஞ்சி அம்மாட்ட ஏந்திருக்கும் போது ரெண்டு கையும் துடைக்கும் பொழுது நான் அழுதுட்டேயா அழுதுட்டேயா என்ன கர்ம வீரர் காமராஜ் பேரறிஞர் அண்ணா நான் எல்லாத்தையும் பழகிருக்கேன் அதே போல பாத்தீங்கன்னா ஜி கே மூப்பனாரு எல்லாரும் போல அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஒரு எளிமையான மனுஷன் தங்கமான மனுஷன் யாரா இருந்தாலும் அணைச்சு பேசி என்ன வேணும் ஏது வேணும் சொல்லுங்க அப்படின்னு ஏன் கேட்டீங்கன்னா உழைப்பால் உயர்ந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் உழைப்பால் உயர்ந்தவர் பெரிய குளத்துல ஒரு சாதாரண ஒரு வார்டு உறுப்பினராக இருந்து அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரவர்கள் தலைவராக இருந்து அதற்கு பிறகு ஒன்றிய செயலாளராக இருந்து நகர செயலாளராக இருந்து பிறகு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராகி பிறகு அமைச்சராகி இன்றைக்கு முதலமைச்சராக நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 வந்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா யார் நம்பி யாரும் கிடையாது உழைச்சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நீரை கொண்டு வந்தாரு அதே போல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாரு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு வருதா புயல் அவ்வளவு தூரம் உழைச்சாரு எவ்வளவோ செஞ்சாரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இவரை மாதிரி மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வேற யாரும் கிடையாது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நானும் அனுபவிச்சேன் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை பாதுகாக்கின்ற மனிதநேயத்தோட பாதுகாக்கின்ற தொண்டர்களையும் ஏழரை கோடி தமிழ் மக்களை பாதுகாக்கிற ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் தானே அவரோட நான் வந்துட்டேன் நானு அண்ணே நீங்க பல்லாண்டு காலம் வாழ்ந்து நிரந்தர முதலமைச்சராக வந்து தமிழ் மக்களை ஆள வேண்டும் அனைத்து இந்திய அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்களும் 7.5 கோடி தமிழ் மக்களும் உங்கள் பின்னால் நிற்கிறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டீங்க அண்ணன் தமிழர்களுடைய மானத்தை காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் வணக்கம் எனக்கு இன்னொரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து ஜெயா டிவியை யாரும் பார்க்காதீங்க அதுல எல்லாமே தலைகீழ இருக்கு இன்னைக்கு இருக்கிற கூட்டம் இங்க இருக்கிற கூட்டம் அங்க பாத்தீங்கன்னா விருச்சோட இருக்கு யாருமே இல்லை இந்த கூட்டம் இது சாதாரண கூட்டம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி பிரியாணிக்கும் வரல வேற எதுக்கும் வரல தானா வந்த கூட்டம் இந்த கூட்டம் நிரந்தரமா அண்ணன் பின்னால இருக்கும் நாங்களும் இருப்போம் நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் அண்ணன் பின்னால இருக்கிறாங்க அண்ணன் உங்களுடைய ஆதரவு தமிழக மக்களுக்கு தேவை